பெருமழை மற்றும் பெரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு வீட்டு வசதி, தொழிற்கடன் உள்ளிட்ட ரூபாய் 1000 கோடி மதிப்பில் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுது பார்த்தலுக்கு ரூபாய் 385 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சேதமடைந்த வீடுகளை மீண்டும் புதிதாக கட்டுவதற்கு ரூபாய் 400,000 வழங்கிட முதலமைச்சர் MKStalin உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு தலா ரூபாய் 2,00,000 வரை வழங்க முதலமைச்சர் MKStalin உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இத்திட்டம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் MKStalin தெரிவித்திருக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 385 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4,577 புதிய வீடுகள் கட்டப்படும் என்றும் 9,975 வீடுகளுக்கு பழுது நீக்கம் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களில் சுமார் 264,000 ஹெக்டரில் பயிர் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பயிர் சேதத்திற்கு இழப்பீட்டு நிவாரணம் மொத்தம் 250 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் MKStalin தெரிவித்திருக்கிறார். பயிர் சேதம் நேரிட்ட விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்க்கடனும் வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கும் கடன் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் MKStalin தெரிவித்திருக்கிறார். பெருமழையின் காரணமாக சிறு வணிகர்கள், சிறு கடை உரிமையாளர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளின் கடன் தேவைகளை நிவர்த்தி செய்ய கடன் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் MKStalin தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். சிறு வணிகர்கள் மற்றும் சிறு கடை உரிமையாளர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு ரூபாய் 10,000 வரை 4% வட்டி, ரூபாய் 1,00,000 வரை 6% வட்டி வீதத்தில் கடன் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் MKStalin தனது உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமழையின் காரணமாக சிறு வணிகர்கள், சிறு கடை உரிமையாளர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளின் கடன் தேவைகளை நிவர்த்தி செய்ய கடன் வழங்கப்படும் என்றும் சிறு வணிகர்கள் மற்றும் சிறு கடை உரிமையாளர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு ரூபாய் 10,000 வரை 4% வட்டி, ரூபாய் 1,00,000 வரை 6% வட்டி வீதத்தில் கடன் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் MKStalin தெரிவித்திருக்கிறார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக ரூபாய் 3,00,000 வரை வெள்ள நிவாரண கடன் உதவி திட்டம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் MKStalin அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அமைந்துள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மொத்தம் ரூபாய் 100 கோடி கடனாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் MKStalin அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொழில் நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 3,00,000 வரை ஆண்டுக்கு 6% சிறப்பு சலுகை வட்டி விகிதத்தில் கடன் உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இக்கடனை தொழில் நிறுவனங்கள் 3 மாத கால அவகாசத்துடன் 18 மாத தவணைகளில் திருப்பி செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நடப்பாண்டில் 4,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 350 கோடி அளவில் புதிய கடன்கள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் MKStalin தனது அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.